Hi students, I am Kode. Welcome to my session. In the volume of right circular cone, we will discuss the volume of the cone. One third of the volume of the cylinder. In the diagram, we will see the height and radius are the same. Radius is the same. So, this is the same. This is water and you pour the cylinder. One third of the okay. This is the capacity. One third of the cylinder. So, this is the volume of the cylinder formula is pi r square h. One third of the cone formula is 1 by 3 of pi r square h. Okay. So, volume of the cone is 1 by 3 pi r square h. So, x is 13.7 la second sum paakalam. Find the capacity in liters of a conical vessel with radius 7 cm, slant height 25 cm kuduthirukanga. So, cone indoda diagram inga varinjirken. Radius vandu 7 cm, slant height indha height dhaan ungalku slant height 25 cm. Idu vandu h ungalku height. Okay. Idla vandu pathina நம்ம வந்து h கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து volume கண்டுபிடிக்க முடியும் சோ இத வந்து பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ l square equal to r square plus h square சோ h square வேணும்னா r square அந்த பக்கம் எடுத்துட்டு போடுங்க அப்ப l square minus r square அடுத்து so h of h oda value kandupidikkiradhukku root edukano ipo inda values substitute pannunga 25 square minus 7 square 25 square vandu square number liya idha multiply panninga ungalku 625 varum adhe mari 7 square ku 49 varum subtract pannittu adukapra root edunga 576 576 ku root eduthina 24 varum adhaadu 24 into 24 576 so volume formula ezhudhinga 1 by 3 pi r square h ipo 1 by 3 into 22 by 7 pi oda value r vandu 7 into 7 into h nama kandupidicha value 24 replace panninga adutha vandu pathina உங்களுக்கு வந்து இதுல வந்து 7 நம்ம கேன்சல் பண்ண முடியும் அதே மாதிரி 3 ஏ நம்ம கேன்சல் பண்ணலாம் இது வந்து 8 டைம்ஸ் 24 ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு 1232 சென்டிமீட்டர் கியூப் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப் இத வந்து நம்ம வந்து கெபாசிட்டில எழுதும்போது நீங்க வந்து டிவைட் பண்ணிக்கறீங்க ஓகே சோ 1232 டிவைட் பை 1000 பண்ணீங்களா உங்களுக்கு லிட்டர்ஸ் capacity in liters இதுதான் கேட்டிருக்காங்க क्वेश्चनல சோ 3 decimal points மூவ் பண்ணுவீங்க இது ஃபைனல் ஆன்சர் 6th sum the volume of the right circular cone is 9856 cm³ if the diameter of the base is 28 cm find the height of the cone slant height of the cone curved surface area of the cone இப்போ வந்து வால்யூம் கொடுத்தாச்சு டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் கொடுத்திருக்காங்க இப்போ ஹைட் ஸ்லான்ட் ஹைட் அப்புறம் CSA கண்டுபிடிக்கணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்து எழுதிங்க டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் வந்து 28 சென்டிமீட்டர் இப்போ ரேடியஸ் என்னும்போது நீங்க 28 பை 2 பண்ணுங்க அப்ப ரேடியஸ் கிடைச்சிரும் 14 சென்டிமீட்டர் அடுத்து வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து ஃபார்முலா 1 பை 3 பை ஆர் ஸ்கொயர் ஏஜ் இதல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க இத வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க ரைட் ஹேண்ட் சைடு அவங்க கொடுத்திருக்க வால்யூம் எழுதிங்க ஓகே ஏன்னா நம்ம ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் எது கண்டுபிடிக்கணுமோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிங்க ஓகே அடுத்து இப்போ 7 டேபிள் சிம்ப்ளிஃபை பண்ணிருக்கேன் இது 1 டைம் அண்ட் இது supported வந்து 2 டைம்ஸ் ஓகே இப்போ மேல இருக்கது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 22 into 2 44 44 into 14 616 divided by 3 into h சோ 9856 ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும் இப்போ h கண்டுபிடிக்கிறானே இது ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் 3/616 இப்போ இத வந்து நம்ம 8 டேபிள்ல சிம்ப்ளிஃபை பண்ணலாம் இப்போ இத வந்து நான் வந்து 8 டேபிள்ல சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் 8 டேபிள்ல பண்ணும்போது 1232 வரும் இங்க வந்து 77 வரும் ஆகே நான் வந்து 11 டேபிள்ல பண்ணியிருக்கேன் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 112 இங்க வந்து 7 வரும் இப்போ 7 டேபிள்ல திருப்பி சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா 16 வரும் 16 3s ஆர் பேலன்ஸ் இங்க 3 இருக்கு அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 48 சென்டிமீட்டர் so first subdivision la height kandupidichaachu second la vandu slant height so l equal to root of h square plus r square h square vandu 48 square plus 14 square vandu r square okay ipo idu vandu 48 into 48 multiply panninga 2304 and 14 into 14 196 so ipo idu vandu add panninga 2500 ipo idhukku square root eduthina 50 cm varum so third subdivision la csa of a cone kandupidikka solliranga pi into r into l so 22 by 7 r vandu 14 and l vandu 50 cm slant height
இப்போ கேன்சல் பண்ணலாம் இது ஒன் டைம் இது வந்து டூ டைம் நெக்ஸ்ட் வந்து 44 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2200 சென்டிமீட்டர் கியூப் வரும். ஸோ சிஎஸ் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு 2200 சென்டிமீட்டர் கியூப். எப்பயுமே கியூப் இந்த கியூபிக் யூனிட்டில் தான் எழுதணும், மறந்துடாதீங்க. So, 9 sum, a heap of wheat is in the form of a cone whose diameter is 10.5 meter and height is 3 meter. Find its volume. The heap is to be covered by canvas to protect it from the rain. Find the area of the canvas required. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொட்டி வச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோன் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இது அதுதான் சொல்லியிருக்காங்க, இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கோன், அதோடய டயா வந்து 10.5 மீட்டரில் இருக்குது, அதே மாதிரி ஹைட் வந்து 3 மீட்டர். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மழை வந்து அது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்க மேலே வந்து கவர் பண்ணுறாங்க கேன்வாஸால். ஸோ அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் ஆஃப் வீட்ரு, இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது, அதோடய டயா வந்து 10.5 மீட்டர். ஸோ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பை 2 பண்ணிங்க, 5.25 மீட்டர் வரும். ஹைட் வந்து உங்களுக்கு 3 மீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் த ஹீப்பு ஃபார்முலா வந்து 1/3 r² h. இப்போ 1/3 × 22/7 × 5.25 ரேடியஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்க, ஹைட் வந்து 3. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பை 7 பண்ணுங்கள். வால்யூம் வந்து 86.625 மீட்டர் கியூப்பில் இருக்குது. இப்போ எல் கண்டுபிடிக்கணும், ஏன்னா வந்து சிஎஸ்சி ஆஃப் த கோன் கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு எல் தெரிஞ்சால் தான் நம்ம அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ √h² + r², இதுலேருந்து 3² இது 5.25 2 3 9, இது வந்து 5.25 × 5.25 மல்டிப்ளை பண்ணிங்க, இல்லைன்னா 525 × 525 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 டெசிபல் பாயிண்ட் மூவ் பண்ணிங்க. அடுத்தது இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 27 9 ஆட் பண்ணணும். இங்கே இதில் வந்து டெசிபல் பாயிண்ட் கிடையாது, இந்த டெசிபல் பாயிண்ட் அப்படியே தான் வரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 36 வரும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட்டில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.05 மீட்டர். இப்போ வந்து சிஎஸ் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும், ஏன்னா வந்து கேன்வாஸ் துணி அதை கவர் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ π r l, ஸோ 22/7 × 5.25 × 6.05. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி 7 டிவைட் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் வந்து 99.825 மீட்டர் ஸ்கொயர். இங்கே கியூ போடக்கூடாது, ஏன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிஎஸ்சி டிஎஸ்சி எல்லாம் வரும்போது ஏரியாவுக்கு நம்ம மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.